உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன கிருஷ்ணா அண்ணா இந்த பக்கம் வந்துட்டு போறாரு? ஒண்ணு புரியலையே. கலெக்டர் அம்மா, கலெக்டர் அம்மா, என்னது சுதா வாய்ஸ் மாட்டுக்க இருக்கு? இவேதுக்கு இங்க வந்திருக்கா? ஜானகி அக்கா நேத்து வாசல்ல அந்த ஆள் வந்து ரொம்ப நேரம் இங்க ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்களே, அந்த ஆள் தான் அனுப்பி வச்சிருப்பாங்களோ? என்னாச்சு கலெக்டர் அம்மா, உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு டீஹைட்ரேஷன், அதனால தான் மயக்கம் வந்துச்சுன்னு சார் சொன்னாரு. இப்ப நீ எதுக்கு வந்த? நீங்க வீட்டு பக்கமே வரல, போன் கூட எடுக்கலையா? அதனால அனு மேடமும் மல்லிகாமாவும் பயந்து போயிட்டாங்க. அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லி அனு மேடம் அனுப்பி வச்சாங்க. மல்லிகாமா கூட வந்திருக்காங்க, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனு மேடம் கூட வரலான் தான் இருந்தாங்க, ஆனா அவங்க ஆல்ரெடி வீக்கா இருக்கிறதால சார் போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. இல்லனா அவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க. சரி, அம்மா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போலாமா? என்ன கலெக்டர் அம்மா, வா போலாம். அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டாங்க. கலெக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன், சாப்பாடு கொடுத்துடுறாம்மா. அண்ணே அந்த சாப்பாடு கூட எடுங்களே. சரிம்மா. அம்மா ரீசார்ஜ் பண்ணோம், பக்கத்துல போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, பத்து நிமிஷத்துல கிளம்பணும், அனு மேடம் வீட்டுல தனியா இருப்பாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா. சாப்பாட்டுல என்னம்மா இது? இப்பதான் நான் அவளுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். சரி பரவாயில்ல, கொண்டா, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். ஆமா, கிருஷ்ணன் அண்ணன் இந்த பக்கம் போனாரு, நான் பார்த்தேன். அது அவரு, இவ ஊருக்காரு, அத பாத்துட்டு போலான்னு வந்தாரு. ஓ அப்படியா?
அவரு எங்க சாருக்கு ஃப்ரெண்டு. அப்போ சார் உங்க ஊர்க்காரங்க தானா? எனக்கு தெரியல, நான் அவங்கள ஊர்ல பார்த்ததில்ல. கிருஷ்ணா ஊர்லாம் ஒரே ஊர்லாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால தெரியாது. சரி சரி. ஆமா, நீ இந்த வீட்டுக்கு இது முத தடவை தானே வந்துக்கிற? வந்திருக்கேன், கலெக்டர் மாமா வாசல்லயே டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஓ சதா, நீ வா, நான் உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். பரவாயில்லங்க, அம்மா தனியா இருப்பாங்க. அட என்ன நீ, அதான் சுந்தரிக்கிறாள, அதுவும் இல்லாம ரெண்டு போர்ஷன் காலி ஆகுது. நீ பாத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கிய, உனக்கு தெரிஞ்சவங்க யார் கையிலயா சொல்லுவேல. வா நீ, வா நீ, வீட்டை காட்டுறேன் வா. என்னாச்சு சுந்தரி, உன் உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏன் போன கூட எடுக்கல? என்ன சுந்தரி, உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, என்ன பிரச்சனை, என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அழற? நீ போன எடுக்கலன்னு அனு எவ்வளோ டென்ஷனா இருக்கா தெரியுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உங்க மடியில சாஞ்சுக்கிடவா? வா. என் மாப்பிள்ள தப்பு பண்றான்னு தெரியுது, ஆனா என்ன தப்பு பண்றான்னுதான் தெரிய மாட்டேங்குது. ஏதோ பெருசா தப்பு பண்றான். அனுவ ஏமாத்துறான். என்னாச்சு சுந்தரி? என்னம்மா போச்சுமா? எல்லாமே போச்சுமா? சுந்தரி, தவறு, எழுந்துரு, எழுந்துரு. நீ என்ன ஏன் அப்படி ஆயுதுனுங்கிற? அது ஒண்ணு இல்ல, உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து இவ இப்படிதான் இருக்கிறான். அவ அம்மா ஞாபகம் வந்துச்சு போல இருக்குது. உங்களையும் அவ அம்மாவை தானே பார்த்துனுகிறா? அதான் மடியில உழுந்து அழுதுனுகிறா. அவங்க ஏதோ போச்சு போச்சுன்னு அழுதாங்களே. அது ஏதோ ஜோரத்துல புலம்பின்னு இருக்கிறாம்மா, அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துன்னு இருக்க முடியுமா? இன்னும் ரெண்டு மூணு நாள் இவளுக்கு உடம்பு சரியா போடும். அப்பாலிக்கா நானே இவளை ஆபீஸ்க்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சும்மா இரு. என்ன இது ஏப்ப பாரு, சும்மா புலம்பினே இருப்பியா? சின்ன புள்ளைய நீ, உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் வழக்கமா வர்றது தானே. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் புதுசா? கண்ணை தொடச்சிக்கின்னு அம்மாவுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பு.
பயந்துக்கு போறாங்க என்னவோ ஏதோன்னு. ஒண்ணும் இல்லம்மா, உடம்பு சரியில்லை. அதே ஒரு மாட்டுக்கு ஜானகிக்கா சொன்ன மாதிரி அப்ப தன் ஞாபகமும் ஆ தன் ஞாபகமும் வந்துருச்சு. அவங்க பக்கத்துல இருந்திருந்தா ஏதாவது கை வைத்தியம் பார்த்திருப்பாங்க. அவங்க மடியில நான் படுத்திருப்பேனா? அதே ஒரு மாட்டுக்கு இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பாத்து போங்க. நீங்க எப்ப வருவீங்க கலெக்டர்மா? அதான் நான் சொல்லிக்கிறேனே, உடம்பு சரியாயிட்டோம் அப்பாலிக்கா, நானே கூட இட்டுன்னு வந்து விடுறேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் சுந்தர் இப்படி அழுதுகிட்டே இருக்கா? உடம்பு சரியில்லாம போனா அதுக்கே இப்படி அழணும்? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? மா வந்துட்டமா? சரி இத வரோம். சரிமா. அம்மா போலாமா? பத்திரமா பாத்துட்டு போ. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இனி இது பக்கமே வர மாட்டேன்னு நினைச்சேன். நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா விட்டா எல்லாத்தையும் விட்டுறணும்ல. அதான் நீ எனக்கு கொடுத்த கம்பெனி, அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு வந்தேன். ஏய் என்னடா ஓடுற, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேர்க் இருக்கு, நீ போய் ஏஜென்சி வேலையை பாரு. ஆனா அவசியமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு. மிஸ்டர் கார்த்திக், நான் வேற ஒரு புது ஏஜென்சி ஆரம்பிக்க போறேன், இதை நீங்களே பார்த்துக்கங்க. மச்சான், நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்லடா. நீங்க நிறைய சொன்னீங்க, சொன்ன வரைக்கும் போதும், நான் கேட்ட வரைக்கும் போதும். கிருஷ்ணா, ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் நீ போட்டு குழப்பிக்காத. அது வேற இது வேற. இவ்வளோ நாள் அது ரெண்டும் ஒன்னா இருந்தது தான் எனக்கு இப்போ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இனிமே ப்ரொஃபஷன் வேற பர்சனல் வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அட்லீஸ்ட் என் பர்சனலையாவது காப்பாத்திக்கலான்னு நினைக்கிறேன். என்னடா பர்சனலையாவது காப்பாத்திக்கணும்னு சொல்ற? ப்ரொஃபஷனும் நல்லா தானே இருந்துச்சு, இவ்வளோ நாள் நல்லா தானே சம்பாதிச்ச? சம்பாதிச்ச, ஆனா எல்லாமே நீ கொடுத்தது தானே, எனக்குன்னு எதுவுமே இல்லையே. நான் எதையுமே உன்னோடது என்னோடதும் பிரிச்சு பார்த்ததே இல்லடா, எப்பவும் நம்மளோட தானடா பாத்திருக்கேன். கரெக்ட் தான்டா, நீ அப்படிதான் பாத்திருக்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ப்ரொஃபஷனலா நான் உன்னை ஒரு குறை கூட சொல்ல விரும்பல. ஆனா நீ பர்சனலா பண்ண விஷயம் ப்ரொஃபஷனலா உன் கூட தொடர்ந்து இருக்க முடியாம பண்ணிடுச்சுரா. ஐ அம் சாரி. போதும், நீ போட்ட சோறுக்கும் உன் நட்புக்கும் நான் விசுவாசமா இருந்தது. உனக்கு நான் பட்ட கடனை அடைச்சிட்டேன்.
இனிமேலாவது என் தங்கச்சிக்கு அண்ணனா கொஞ்சமாவது நன்றியோடு இருக்க முயற்சி பண்றேன். இனிமே நான் உனக்கு விசுவாசி இல்ல. ஆஃப்டர் ஆல் நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் தான்டா. இப்பதான் நிம்மதியா இருக்க. ஏதோ கழுத்துல இருக்கிற கயிறு அத்து போன மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்க. இனிமே நீ யாருக்குமே கடன் பட்டவன் கிடையாதுரா. இனிமேதான் கடன் வாங்கணும். எத்தனை வருஷம் நட்பு இப்படி ஒரே நாள்ல போயிடுச்சு. என்னங்க கிருஷ்ணா சார், ரொம்ப நாள் இந்த பக்கம் ஆளை காணாமங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா? ஆமாங்க சார். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல் இருக்குது. ஏன் இந்த முகத்தை பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்க, சந்தோஷமா வண்டி எடுத்தீங்கல்ல. ஒருவேளை சார் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? வேலைக்கு சேரல சார், நான் வேலையே விட்டுட்டேன். என்னங்க சார் சொல்றீங்க, வேலையை விட்டீங்களா? சார் முதல்ல வழி விடுங்க சார், குறுக்க நிறுத்திக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம்ங்க, உண்மையிலேயே வேலையை விட்டீங்களா? நீங்களா சந்தோஷமா இருங்க, கங்க்ராச்சுலேஷன்ங்க. போயா, நேரம் காலம் தெரியாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு. என்னாச்சு இவனுக்கு? வாழ்த்துக்கள் சொன்னா வல்லு வல்லு நம்மகிட்டயே குறைக்கிறான். உள்ள இருக்கிறவ மட்டும் இல்ல, அவன் கூட பழகிற எல்லாருமே ஒரு மார்க்கமா பைத்தியக்காரனா தான் இருக்கிறாங்க. ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நானு. சுந்தரியே, பூஜை பண்ற இடத்த மாத்த போறியா? என்னத்துக்கு சாமி படத்தெல்லாம் மூட்டை கட்டி நிக்கிற? நம்பிக்கை போயிருச்சுக்கா. அத இனிமே எதுக்கு மூட்டை கட்டி வைக்க போற? சாமிக்கும் உன் பிரச்சனைக்கு என்னடி சம்பந்தம்? உன் பிரச்சனை உன்னோடது, சாமி என்ன பண்ணுச்சு இதுல? அதான்க்கா, எதுவுமே பண்ணலையே. நான் கோயில தான் பிறந்தேன்டு என்ன எங்க ஊர்ல எல்லாரும் சாமி புள்ளண்டு தான் சொல்லுவாங்க. ஏ சாமிக்கு மொத மாலைய என் கையில தொட்டுதான் போடுவாங்க. நான் அவங்களை எவ்வளவு நம்புன, அவங்க எனக்கு என்ன பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும்னு நம்பிக்கையா இருந்தேங்கா. அவங்க என்னை படிப்பை விட்டுட்டு துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப கூட ஆத்த எனக்கு ஏதோ நல்லது பண்ணத இப்படி பண்ணிருக்கான்னு நம்பி ஒத்துக்கிட்டேங்கா. ஆனா இப்படி என் வாழ்க்கைய காப்பாத்தாம எதுவுமே பண்ணாம விட்டுட்டாலேக்கா. அப்படி சொல்லாத கண்ணு, அந்த ஆத்தா உனக்கு எந்த கெடுதலும் பண்ணிக்கலடி. உன் வாழ்க்கைய கெடுத்து உன் மேல நம்பிக்கை இல்லாம தூக்குல தொங்க போனால வாத்தா கறி அவ. அந்த நேரத்துல எதைய யோசிக்காம வாக்கு கொடுத்த உன் மாமா. வேற வழி இல்லாம தைரியம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டின உன் புருஷன். மொத ராத்திரி அன்னைக்கு அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் மாறும்னு நம்பி நிறுத்த நீ. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், பேச முடியாம இருந்த கிருஷ்ணா. மாய உண்மை தெரிஞ்சும் கூட உன் புருஷனை செருப்பால் அடிக்காம உன் கூட சேர்ந்து உண்மைய மறைக்கிற நான். இப்படி தப்பெல்லாம் நாம பண்ணிட்டு சாமி போட்டாவ பார்சல் பண்ணா இன்னாடி நியாயம்?
சொல்லு. நான் எனக்கா பண்ணட்டும்? எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியலக்கா. ஆரம்பத்துல இருந்து இவங்க பண்ண தப்பெல்லாம் மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, என் கூட நல்லபடியா கொடுத்து நான் நடத்துவாங்க அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்த நேரத்துல இப்படி என் தலையில இடிய போட்டாங்களே. இந்த விஷயத்தையும் நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். நான் பண்றது சரியா தப்பாண்டு எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. நீ பண்றது தப்பு தாண்டி அதுல சந்தேகமே வேணா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ இன்னானு போய் சொல்லிப்ப. அப்படி நீ போய் சொல்லினா நீ இன்னாமா சொல்லிப்பேன்னு கேட்டுப்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லிப்ப? நீ முடிவெடுத்துக்கனியா? ஏய், இந்த சாமி படத்தை எடுத்து யார கட்டுறது? இப்படி ஓரமா உட்காந்து அழுது நிற்கிறது? இதெல்லாம் விட்டுரு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு முடிவெடுறி. உட்காந்து யோசி. என்னால முடியலக்கா. என் நம்பிக்கை அதோட ஆணி வேரெல்லாம் போச்சுக்கா. என் கோவத்தை எதுல காட்டுறதுன்னு தெரியலக்கா. உன் கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்டிக்கணும்டி. உன் கோவத்தை காட்ட வேண்டியது உன் புருஷ மேல, சாமி மேல இல்லடி. இதெல்லாம் காட்டி நமக்கு நம்ம மேலே கோவம் வந்துக்கும். சுந்தரி, நீ உன் கோவத்தை காட்டுமா? போ, போயே அணு வீட்லயே வேலை செய். உன் புருஷன் பயந்து சாவணும். அவனுக்கு டென்ஷன் ஏற ஏற உன் டென்ஷன் இறங்குண்டி. உன் வலிக்கு மருந்து அவன் வலி. இத பார், நீ அவனுக்கு கெடுதல் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கல. ஆனா அவன் பொண்டாட்டிக்கு நீ நல்லது பண்ணு. நீ அழுது ஊர் பார்த்திருக்குது, ஜெயிச்சு பார்க்கணும்ல சுந்தரி. ஓடு சுந்தரி, நிக்கணும்னா எதிர்த்து நிக்கணும், ஓடணும்னா துரத்திக்கிட்டு ஓடணும். எழுந்து ஓடு சுந்தரி.